நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாருமே ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணுங்கிறதுல எல்லாருக்குமே நோக்கம். ஆனால் உயர்ந்த நிலைன்னா எது உயர்ந்த நிலை? இப்போ நம்ம இந்தியாவுக்கே ஒரு பிரதமராகவோ அல்லது ராஷ்டிரபதியாகவோ வரணும், அல்லது பெரிய கலெக்டராக வரணும், அல்லது எல்லாருமே நம்மளை மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய நபராக வரணும், பெரிய நிறைய நிறுவனங்களுக்கு தலைவராக வரணும், இப்படி எத்தனையோ விதமான நோக்கங்கள் இருக்கு வாழ்க்கையில். இப்போ உண்மையிலேயே இதில் எந்த இது உயர்ந்த நிலை? எத்தனையோ இருக்கு, நம்ம வந்து ஒரு பெரிய பதவி அடையலாம், நிறைய தொழில் பண்ணி ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வரலாம். இதில் வந்து எது உயர்ந்த நிலை? நம்ம எப்படி வந்தால் அது உயர்ந்த நிலையாக இருக்கும், உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கும்? இது உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கா? பெரிய பதவி அடைஞ்சா சிறந்த நிலையா இருக்குமா? நிறைய தொழில் செய்து நிறைய வருமானம் நிறைய இருந்து நிறைய பண வசதியோட இருந்தா அது உயர்ந்த நிலையா? ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம எதையோ ஒண்ணு ஆகி ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைக்கு போகணுங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு பொறுக்கு. ஆனா அந்த உயர்ந்த நிலை எது? இருக்கிறதுலே உயர்ந்த நிலை எது சொல்லுவோம்? பீஸ் ஆஃப் மைண்டு தான் உயர்ந்த நிலைன்னு சொல்லி சொல்றோம். வேற ஏதாவது கருத்து இருக்கா? என்ன தோணும் சும்மா நீங்க தப்பா கூட சொல்லலாம், தைரியம். தப்பா போயிடும் யோசிக்க தேவையில்ல. ஒரே ஒருத்தர் சொல்லிட்டாரு, பீஸ் ஆஃப் மைண்ட். வேற ஏதாவது அர்த்தம் உங்களுக்கு கருத்து இருந்தா சொல்லுங்க. எது வந்து மிக உயர்ந்த நிலையா கருதுறீங்க? நேச்சுரலா இருக்கிறது. நேச்சுரலா இருக்கிறது அப்படிங்கிறாரு. மனிதர்களாக இருக்கிற நம்ம அனைத்து பண்புகளையும் கொண்டு இருக்கணும். இன்னும் ஏதாவது கருத்து இருக்குங்களா? இது வந்து ஒரு ஓபன் டிஸ்கஷன் தான். எது உயர்ந்த நிலையா நீங்க நினைக்கிறீங்க? ஹாப்பினஸ்ஸா இருக்கிறது. உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இல்ல, மனசுல எப்படி இருந்தா உயர்ந்த நிலையா நினைக்கிறீங்க? டென்ஷன் ஃப்ரீ. நாம நாமளா இருக்க மாதிரி. எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், அவ்வளவுதான். யாருக்கும் தீங்கு நினைக்காம நல்லதா நினைக்கணும். நம்ம நம்மளோட பாசிட்டிவ் எப்பவுமே பாசிட்டிவ் தாட்டா தான் இருக்கணும், நெகட்டிவ் தாட்டா இருக்க கூடாது. ஆமா, ஜாலியாக இருக்கணும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் ஏதாவது கருத்து இருக்கா இந்த சைடு? 9th 10th இப்போ யாருக்கும் வசதியாக வாழணுமே அவசியம் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் விருப்பம் இல்லையா? நிறைய பெரிய பதவிக்கு போகணும்னு விருப்பம் இல்லையா? சொல்றீங்களா எப்படி இருக்கு? மனிதநேயத்தோட இருக்கணும். உண்மையா இருக்கணும். சரி, விட்டுருவோம்.
செல்ஃபிஷாக இருக்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. அதாவது நாம் வந்து சின்ன குழந்தையாக பிறந்து அப்படியே டெவலப் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு இப்போ வந்திருக்கோம். நீங்கள் ஒரு 3 வயசு 4 வயசாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? வயசாக ஆக பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம பழையபடி நாம் வந்து அந்த பழைய நிலைக்கே போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு குழந்தை தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பழைய, அதான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட். அப்படி தான் எல்லாருமே பிறந்து வரோம். அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டில் தான் பிரச்சனையே கிடையாது. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அதான் நான் அதில் அந்த ஸ்டேட்டில் தான் நம்ம பிறந்தே வரோம். நம்ம பழையபடியே நம்ம புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்றது தான் இருக்கிறதுலே உயர்ந்த நல்லது. நம்ம புதுசாக எங்கேயோ போய் எதையோ அடைகிறது இல்லை. நாம் புறப்பட்ட இடத்துக்கே பழையபடியும் போய் எங்கெங்கெல்லாமோ போயிட்டு பழையபடி புறப்பட்ட இடத்துக்கே போய் திரும்பி சேர்றது தான் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் இருக்கிறதுலே உயர்ந்த நல்லது. ஏன்னா அங்கே வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறீங்க, பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுதான் மகிழ்ச்சியான நிலை, ஒரு தன்னிறைவான நிலையும் அதுதான். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணி வேறு ஏதோ ஒரு வகையில் நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா, நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கை முழுசும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து நம்மளை விட்டு போயிடுது. சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், நாம் எதையோ எங்கேயோ போய் நம்ம எதையோ நம்மகிட்ட இல்லாத ஒன்றை சம்பாதிக்கிறது இல்லை. நம்ம இருந்ததை இழந்ததை பழையபடி நம்ம அடைகிறது தான் உண்மையிலே நம்ம அடைகிறது. இப்போ நம்ம அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறத வந்து நம்ம சாஸ்திரங்களில் இந்த நம்ம ஆன்மீக நூல்களெல்லாம் வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேர்லாம் நமக்கு வேண்டாம். அந்த பேரை கண்டால் நம்ம பயப்படுறோம். அதனால் அந்த பேரே நமக்கு தேவையில்லை. நம்முடைய இயற்கையான இன்னோசன்ட் ஸ்டேட், ஒரு குழந்தை தன்மை தான் நமக்கு வேணும். இப்போ இந்த குழந்தை தன்மைங்கிறது வந்து நம்மளை விட்டு போயிட்டுதா இல்லை நம்மகிட்ட தான் இருக்கா? இப்போ தான் அந்த குழந்தை தன்மை எப்போவுமே நம்மகிட்ட தான் இருக்குது. அது ஏன்னா நம்மகிட்ட உள்ள, அது நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட் அது. ஏன்னா அது வந்து நாம் எங்கேயோ நாம் சம்பாதிச்ச ஸ்டேட் இல்லை அது. நம்ம பிறக்கும் போதே நம்மளோட வந்தது அது. அதனால் அது நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட்டாகவே, இன்னோசன்ட் குழந்தையாகவே இருந்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. நீங்கள் ஒரு நல்ல தொழிலுக்கு போக முடியாது, ஒரு நல்ல படிப்பு படிக்க முடியாது, ஒரு நல்ல பதவிக்கு போக முடியாது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்டலெக்ட்னிட்டு ஒன்று தேவைப்படும். இன்னோசன்ஸுங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலை வந்து இன்னோசன்ட் ஸ்டேட். ஆனால் நமக்கு வந்து நிறைய விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கறது, நிறைய இதை அடைகிறதுக்கான தகுதிகளை டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இன்டலெக்ட்னு சொல்கிறோம். அந்த இன்டலெக்ட்டுங்கிறது வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு அறிவுபூர்வமான ஒரு தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டதுக்கு பேர் இன்டலெக்சுவலான இன்டலெக்ட் நல்லான்னு சொல்கிறோம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், அந்த இன்டலெக்ட்டுங்கிறது அந்த இன்னோசன்ஸுக்கு விரோதமானது. நீங்கள் இன்டலெக்சுவல் ஆக ஆக என்னன்னு சொன்னால், இன்டலெக்சுவல்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு வகையான ஒரு கால்குலேட்டிவ் ஸ்டேட், அது ஒரு கன்னிங்னஸ் ஸ்டேட். அது அந்த கன்னிங்னஸ்ஸு கால்குலேஷன்ஸ்லாம் வர வர என்னன்னு சொன்னால், அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய இன்னோசன்ட் ஸ்டேட்டு வந்து போயிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்டலெக்சுவலை எந்த அளவுக்கு பெருக்கிறோமோ, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை இழக்காமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா அது நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட். அதனால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், எப்போவுமே அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை உங்கள்கிட்ட இருக்கிறது தான். நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கிடுறதுல வந்து நீங்கள் இழக்காமல் வச்சுக்கிட வேண்டிய ஒரு நாள் தான் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட். இப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்னா என்ன? நம்ம இன்னோசன்ட் ஸ்டேட்னு சும்மா ஜெனரலாக சொல்கிறோம். இன்னோசன்ட் ஸ்டேட்னா என்ன? இப்போ நமக்கு நம்மகிட்ட வந்து ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு,
நாம என்னன்னு சொன்னால் மனசில் வச்சுக்கிட்டு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் குழந்தைய திட்டிடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தை வேதனைப்படத்தான் செய்யும். ஆனால் என்னென்னு சொன்னால் பதிலுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு எல்லாம் மனசுலலாம் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காது. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்மளை பார்த்து நம்ம திட்டுறதுனால கொஞ்சம் நேரம் நம்மளை பார்த்து பயப்படும். ஆனால் பதிலுக்கு ஏதாவது கவுண்டர் பண்ணணுமா, கவுண்டர் பண்ணி இவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு இதை ரிசர்வேஷனில் வச்சுக்கிடாது. அப்போ இந்த ரிசர்வேஷன் இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டு. எல்லாமே வந்து நம்ம மனசில் வந்து எல்லாமே வந்து வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காலையிலேருந்து புறப்பட்டதுலேருந்து எத்தனையோ தாட் வருது, எத்தனையோ உணர்ச்சிகள் வருது. இது எல்லாமே தங்கி இருக்கிறதுல வந்து வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம மனதினுடைய இயற்கை என்னன்னு சொன்னால் வந்து வந்து போகிறது தான் மனதினுடைய இயற்கை. இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம நீங்கள் வந்து பாடம் படிக்கிறீங்க, படித்ததெல்லாம் அப்படி வந்து வந்து போயிட்டுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் பரிச்சையில் ஒன்றும் எழுத முடியாது. அப்போ நீங்கள் படித்தது வந்து மனசில் மெமரியாக தங்கினா தான் நீங்கள் வந்து பரிச்சையை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போ மனசில் தங்கிறதுங்கிறது வந்து நம்ம செயலுக்காக நம்ம என்ன செயலை செய்யணுமோ, பரிசு எழுதுறதோ அல்லது எதையோ ஒன்று பண்ணுறதுக்கோ சில விஷயங்கள் நமக்கு தங்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. அப்போ அந்த அந்த மிஷினரிஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் உங்கள் மெமரியில் இருக்குது. அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மிஷினரியை நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க அல்லது ரிப்பேர் பார்க்குறீங்க எதாவது ஒன்று பண்ணுறீங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அதை வந்து நீங்கள் வச்சு தான் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பொருளையோ அல்லது ஒரு வேலையோ செய்கிறதுக்கு நமக்கு மெமரி தேவைப்படும். அது வந்து நம்மளையே ஆப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுடுங்க. நமக்கு மகிழ்ச்சி வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, பயம் வருது. இதில் நான் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லா இருந்தேன், மகிழ்ச்சியாகவே நீ வச்சுக்கிடணும், பயமாக இருந்தால் நல்லா இல்லை பிடிக்கலை சொல்லி உங்களை நீங்களே ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் எதையாவது ஒன்று மெமரியில் நீங்கள் வச்சுக்கிட்டு, நான் இந்த மெமரியில் எது நல்ல அனுபவம் எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லா இருந்தது மகிழ்ச்சியாகவேனே வச்சுக்கிடணும், வருத்தமாக இருந்தது எனக்கு பிடிக்கலை வருத்தமாகவே நான் படக்கூடாது, பயப்படுறது எனக்கு பிடிக்கவே இல்லை பயப்படக்கூடாது நீ சொல்லி நம்ம மெமரியை பயன்படுத்தி நாம் ஒரு நம்மளை நாமளே நம்முடைய அனுபவத்தை நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் நீ சொல்லி நம்மளை நாமளே டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எதையாவது இந்த மாதிரி சில கருத்துக்களை நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் அது தான் நம்ம இன்னோசன்ஸுக்கு விரோதமானது. நம்ம எல்லா கருத்தையும் சேகரிக்கலாம், நம்மளை எப்படி வச்சுக்கிடணுங்கிறதுக்கு ஒரு கருத்து இருக்கக்கூடாது. நம்மளை வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்டுறதுக்கு பேர் தான் இன்னோசன்ஸ் ஸ்டேட்டு. அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த நிலைங்கிறதே வந்து இந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டு தான். இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய நிலையும் இல்லை, நம்ம இயற்கையான நிலையே அதுதான். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்முடைய பயிற்சி முயற்சிகள் எல்லாமே நீங்கள் பாடம் படிக்கிறீங்க, சில வேலைகளுக்கு போகிறீங்க, என்னெல்லாம் வாழ்க்கையில் எத்தனை விதமான முன்னேற்றங்கள் பண்ண போகிறோம், அத்தனை முன்னேற்றங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த இன்னோசன்ஸை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. உங்களுடைய இன்டலெக்டை பயன்படுத்தி தான், உங்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். இன்னோசன்ஸை பயன்படுத்தி நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறேன்ட்டு சொல்லி முன்னேற முடியாது. அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம பண்ணும் பொழுது அறிவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும், பண்ணணும், மற்ற எல்லாமே செய்யணும். சிலதெல்லாம் நீங்கள் மனசில் அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அகத்தை பொறுத்தளவில் இருந்துச்சுன்னா அகத்தில் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அகத்தில் வந்து உங்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும். அகத்தில் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு சொன்னால் அதுவே அது சரியான முறையில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும். அங்கே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டில் போகிறேன், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறேன், தாழ்ந்த நிலைக்கு போகிறேங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த இன்னோசன்ஸ் வந்து நீங்கள் இழக்காமல் இருந்தால் போதும். அப்போ அந்த இன்னோசன்ஸை இழக்காத நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
இப்போ அதுதான் வந்து என்ன சொன்னால் அந்த அகத்தை பொறுத்தளவில் உயர்ந்த நல்ல, நம்மளை பொறுத்தளவில் உயர்ந்த நல்ல அதுதான். இப்போ இது வந்து நீங்கள் படித்தது மூலமாகவோ எந்த பதவிக்கு போனதாலோ எத்தனையோ விதமான ஒரு தொழில்களில் நீங்கள் பண்ணதுனாலேயோ அந்த இன்னசென்ஸ் இதை பண்ணுறதுனால அது கிடைக்குன்ட்டு கிடையாது. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்டு தான் ஒரு உயர்ந்த நல்ல. அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்டு தான் அது நம்ம அடையிறதுன்னு கூட சொல்ல முடியாது. அது நம்ம இயற்கையான நிலை, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டா போதும். அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதபடி உங்களுடைய இன்னசென்ட் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்னா நம்ம வந்து எல்லா முயற்சிகளுமே அறிவுபூர்வமானது. அந்த அறிவுங்கிறது எப்போவுமே இன்னசென்ஸுக்கு எதிரானது தான். அப்போ நம்ம பண்ணக்கூடிய அறிவு எல்லாமே இன்னசென்ஸுக்கு எதிராக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னசென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பெல்லாம் வாழ முடியாது. நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் குழந்தையாகவே இருக்கலாம், மகிழ்ச்சியாகவே இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் உங்களை நம்பி நிறையா ஒரு குடும்பம் இருக்கும், ஒரு தொழில் இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும். நீங்கள் வந்து குழந்தையாக இருந்து விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தொழில் சரியாக வராது, உங்கள் படிப்பு சரியாக வராது, உங்களை நம்பி இருக்கிறவங்கலாம் சரியாக. அப்போ அவங்களுக்கு இன்னோசன்ஸு இன்னோசன்ஸு வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் இன்டலெக்சுவலாக உங்களுடைய அறிவுபூர்வமாக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யணுங்கிறது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி நீங்கள் அவங்களுக்காக உழைக்கணும், அது ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு அறிவை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு அறிவை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறணும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது ஒன்று, நீங்கள் சம்மந்தப்படுற தொழில்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறது ஒன்று. நீங்கள் சம்மந்தப்படுற தொழில்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அறிவு தான் தேவைப்படுது. உங்கள் படிப்பு எப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்கெல்லாம் அறிவு தான் தேவைப்படுது. நான் இன்னோசெண்ட்டாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் பாஸ் பண்ணிடுவேன் எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், உங்கள் இன்டலெக்டை பயன்படுத்தணும், அறிவை பயன்படுத்தணும், எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம அதை செய்யணும். ஏன்னா இது வந்து என்னென்னு சொன்னால் நம்மளை பொறுத்த அளவில் நாம் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அங்கே வந்து எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அறிவுக்கே வேலை கிடையாது. அறிவுக்கே வேலை இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல தான் வந்து நம்முடைய இயற்கையான நல்ல. அதனால் நீங்கள் வந்து இது மனசில் இதை மட்டும் வச்சுக்கணும். அதாவது சொன்னால் நம்மளை பொறுத்த அளவில் நமக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. சுதந்திரமான நல்ல தான் நமக்கு சரியான நலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் உயர்ந்த நல, அது நம்முடைய இயற்கையான நல. நம்ம வந்து முயற்சி பண்ணி அடைய வேண்டியதில்லை. நீங்கள் எல்லா முயற்சியுமே செயலுக்காகவும் சூழ்நிலைக்காகவும் தான் முயற்சி பண்ணணும். முடிய உங்களை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் அது இன்னோசன்ஸு கிடையாது. இப்போ இன்னோசன்ஸுங்கிறது வந்து குழந்தைத்தனமானது. அது வந்து அது இயற்கையாக இருந்தால் தான் அது இன்னோசன்ஸ். அது நீங்கள் எதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அது இன்னோசன்ஸே கிடையாது. நீங்கள் இன்னோசன்ஸுக்காக இருக்க நான் முயற்சி பண்ணுறேன், குழந்தையாக இருக்கிறக்க நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது சரியானதில்லை. நீங்கள் எதையாவது ஒரு செயலை வெற்றிகரமாக செய்கிறக்காக முயற்சி பண்ணிங்கன்னா சொல்லலாம், நான் என்ன குழந்தையாக இருக்கிறக்காக முயற்சி பண்ணுறேன்னு சொன்னால் அது மீனிங்லெஸ். அது இயற்கையான நிலை அதுதான். அது நீங்கள் ஒன்றும் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டியில்லை. உங்களை சுதந்திரமாக விட்டுட்டா போதும். உங்களும் சுதந்திரமாக விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, அந்த குழந்தைத்தன்மையில் இருக்கிறீங்க. அதான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை அதுதான். இப்போ நீங்கள் இது எல்லா மதமான இதுகள் எல்லாமே வந்துச்சுன்னா உங்களுடைய புற சூழ்நிலைகளில், உங்கள் வீடு சம்மந்தப்பட்ட அளவில், தொழில் சம்மந்தப்பட்ட அளவில் அறிவுக்கு வேலை இருக்குது, உழைப்புக்கு வேலை இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணி செய்யலாம், திட்டமிட்டு செயல்படலாம். ஆனால் உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் சுதந்திரமாக வச்சுக்கணும். அப்போ உங்களை பொறுத்தளவு சுதந்திரமாக வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுதான் ஒரு சரியான நிலை. இப்போ அடுத்தாப்பில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கில்ட்டி ஃபீலிங்னா என்ன? குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சின்னா என்ன? குற்ற உணர்ச்சி சரி விட்டுலாம். இப்போ நாம தப்பு பண்றோம் நாமளே நினைச்சுக்கிறது, தப்பு பண்றது நினைக்கிறது குற்றம். சார் இப்போ நாம வந்து நம்ம மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு,
நம்ம மீட்டிங் முடிச்சு போகும்போது நம்ம பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பொருளோட சேர்த்து அடுத்தவங்களுடைய செல்ஃபோனும் நம்மளோட வந்துடுதுன்னு வச்சுக்கிடுங்க. அதை பார்த்தா நமக்கு வந்து சந்தோஷமாக இருந்ததுன்னா அது என்ன ஃபீலிங்? அது கில்ட்டி ஃபீலிங் இல்லை. அடடா, வரும் அருமையான ஒரு செல்ஃபோன் நமக்கு வந்துட்டுதே நீ சந்தோஷப்பட்டது, கில்ட்டி ஃபீலிங் இல்லை. அடடா, இன்னொருத்தர் ஃபோன் நம்மகிட்ட வந்துட்டுதே நீ சொல்லி சொன்னால் அது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு சேருது. இப்போ இது கூட கில்ட்டி ஃபீலிங்னு சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சே ஒருத்தருடைய ஃபோனை சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டானே வச்சுக்கிடுங்க. அவர் சும்மா வச்சுட்டு போயிட்டார், சரி நான் பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து அவர் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டோம், அப்போ நமக்கு வந்து அதை திருப்பி கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். அது இப்படி இல்லை, அப்போ நமக்கு அங்கே கில்ட்டி ஃபீலிங்கே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணினதை வந்து தப்பு பண்ணிட்டோமே அதை சரி பண்ணணுமேங்கிற ஒரு ஃபீலிங்கை தான் வந்து என்னன்னு சொன்னால் கில்ட்டி ஃபீலிங்னு நம்ம சொல்கிறது. இப்போ இது வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து நமக்கு தேவையா வேண்டாமா? ஒரு தப்பு பண்ணிடுறோம், தப்பு பண்ணின பிறகு கில்ட்டி ஃபீலிங் நமக்கு அவசியம் தானே, அப்போ தானே அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டோம். இப்போ கில்ட்டி ஃபீலிங் தேவை தானே, இல்லைன்னா அந்த தப்பை திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே தானே இருப்போம். அப்போ கில்ட்டி ஃபீலிங் தேவையா இல்லையா? கில்ட்டி ஃபீலிங் தேவைங்கிறவெல்லாம் கை தூக்குங்க. சரி, கில்ட்டி ஃபீலிங் வேண்டாங்கிறவங்க கை தூக்குங்க. ஒருத்தருமே இல்லையா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், கில்ட்டி ஃபீலிங் தான் தேவையில்லாத ஒன்று, கில்ட்டி ஃபீலிங் தான் தவறானது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் செயல் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். உங்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இன்னோசண்ட்டாக இருக்கணும், குழந்தையாக இருக்கணும்னு பார்த்தோம். உங்கள் செயலை பொறுத்தளவில் நீங்கள் அறிவோட செயல்படணும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னு சொன்னால், உங்கள் குழந்தை தன்மை போயிடும். நான் தப்பு பண்ணிட்டேன் நீ நினச்சிட்டானாலே நம்ம குழந்தை கிடையாது. அப்போ நம்மளுடைய குழந்தைத்தன்மை வந்து போயிடும். கில்ட்டி ஃபீலிங் இருந்தாலே நம்முடைய குழந்தைத்தன்மை போயிடும். அப்போ நாம் வந்து தப்பு பண்ணலாமா? அடுத்தவங்க பொருளை அபகரிச்சுக்கிட்டு ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லைனி நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு புன்முறுகளோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கே கிடையாது, நான் யார் பொருளை வேணாலும் எடுத்துக்கிடுவேன் நீட்டு சொல்லி அமைதியாக இருக்கலாமா? இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது கில்ட்டி ஃபீலிங்கோட சேர நீங்கள் அடுத்த பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அடுத்தவங்கள்ட்ட பொருளை நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம பொருளை அவங்க எடுக்கக்கூடாது. இது நம்ம வந்து ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கிறோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறோம். நம்ம எப்படி நடந்துக்கிடணும், எப்படி நடக்கக்கூடாதுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிறோம். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு தேவை. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தேவை. அப்போ கில்ட்டி ஃபீலிங்னா என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னால், நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் ஒரு குழந்தைய பார்ப்பீங்களா? எந்த குழந்தையாவது நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஃபீலிங்கோடு இருக்குமா? அது தப்பு பண்ணிட்டுங்கிற குழந்தை ஃபீலிங்கோடு ஒரு குழந்தை இருந்ததுன்னா அது குழந்தைத்தன்மை இழந்துட்டுன்னு அர்த்தம். அது இன்னோசன்ட் ஸ்டேட், அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும், போகிற போக்கில் தப்பு கூட பண்ணிட்டு போயிட்டு இருக்கும், அடுத்த நிமிஷமே அதை மறந்துடும் அது. அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல நம்மளை லாக் பண்ணக்கூடாது. ஒரு நம்ம சுதந்திரமாக ஃப்ரீயாக இருக்கிறது தான் வந்து ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வந்து அந்த இன்னோசன்ஸுக்கு விரோதமானது. ஒரு நம்ம சாஸ்திரங்களில் ஒரு கதை, அது நீங்கள் எந்த அளவுக்கு விளங்க முடியுமோ விளங்கிக்கிடுங்க.
விலங்கலானாலும் பரவாயில்ல. ஒரு முனிவர் வந்து ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இந்த பால் விற்கிறவங்கெல்லாம் அங்கேருந்து பால் பொருள்கள் தயிர் பால் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வராங்க. பழையபடி இந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விற்றுட்டு சாயங்காலம் பழையபடி திரும்பி போகிறாங்க, சொந்த ஊருக்கு திரும்பி போகிறாங்க. ஆற்றை கடந்து தான் திரும்பி போகணும். ஒரு நாள் காலையில் அப்படி பால் தயிரெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சாயங்காலம் திரும்பி போகும்போது ஆற்றுல வெள்ளம் இருக்குது. அப்போ இந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன், உங்கள் சக்தினால் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்களேன். இப்படி நாங்கள் இங்கே வீட்டுக்கு போகணும், எங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே பட்டினியாக கிடப்பாங்க, நாங்கள் போய் தான் அவங்களுக்கு ஏதாவது சமையல்லாம் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் இந்த ஆற்றை கிடக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்களேன்னு சொல்லி இந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரே பசியாக இருக்குமா, ஏதாவது சாப்பிட தாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாரு. உடனே இவங்க விற்று போன மீதி பால் தயிர் வெண்ணெய் இதாவது மீதி இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் ஒரு நல்லா ஃபுல்லாக வெட்டி ஒரு பிடி பிடிச்சிடுறார். பிடிச்சிட்டு ஆத்தங்கரையில் போய் நின்றுக்கிட்டு, நான் அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாமல் பட்டினி கிடந்தது உண்மைன்னு சொல்லி சொன்னால் நீ ஆறே வழி விடுன்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஆறும் வழி விட்டுருது. இவங்க எல்லாரும் ஆற்ற கிடந்து போயிடுறாங்க. பக்கத்தில் இருந்த சிஷ்யர் பார்த்துக்கிட்டு இருக்கார், என்னடா நீ நம்ம கண்ணு முன்னால் தானே நீ வந்து பால் தயிர்ன்னு சொல்லி வெட்டு வெட்டு நீ வெட்டுறான், இப்போ நான் பட்டினி கிடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆர்வம் உடனே உன் பேச்சை கேட்டு வழி விடுத, என்ன தான் நடக்குது, நீங்கள் பட்டினி கிடந்த உண்மையா அல்லது சாப்பிட்டது உண்மையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு வேறு வழி, நான் பட்டினி கிடக்கிறேன் இது உண்மைன்னா வழி விடுன்னு சொன்னால் அந்த ஆறும் வழி விட்டுருது. அப்போ நீங்கள் எங்கள் கண்முனால் சாப்பிட்டதெல்லாம் பொய்யா? இப்போ இது என்ன, இது இந்த இது என்ன சொல்லி சொன்னால் ஒரு உண்மையை காட்டுறதுக்காக அப்படி ஒரு கதை. இப்போ நமக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் இருக்கிறோங்கிற ஃபீலிங் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கூட இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நமக்கு நாம் இருக்கிறோங்கிறது தெரியுமா? தெரியாது. எப்போவும் பழையபடி நம்ம விழிக்கிறோமோ அப்போ தான் நம்ம இருக்கிறதே நமக்கு தெரியும். சரி, தூக்கத்தில் நம்ம கனவு காண்றோம், அப்போ நமக்கு இருக்கிறது தெருதா? கனவு காணும்போதும் தெருது, கனவு இருக்கும்போது நாம் இருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு இருக்கு. நல்ல கனவு இல்லாமல் தூங்கும்போதும் நாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கனவோடு இருக்கும்போது நாம் இருக்கிறோம், இப்படி விழிச்சிருக்கும்போது நாம் இருக்கிறோம். இப்போ இந்த நாம் இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது, நம்ம இல்லாமல் போகிறதுக்கு எது காரணமாக இருக்குது? நம்முடைய தாட்டுன்னு சொல்கிறோம். நம்ம தாட்டு இருந்தால் தான் நாம் இருக்கிறோம். தாட்டே இல்லைன்னு சொன்னால் நாம் இல்லாமல் போயிடும். இப்போ நமக்கு வந்து தாட்டை பற்றி நமக்கு தெரியும், தாட்டுனா என்னன்னு தெரியும். ஒரு வினாடிக்கு 60 தாட் வருதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக போயிட்டே இருக்குது, வருது வருது போயிட்டே இருக்குது. இப்படி போகும் பொழுது அது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நான் இருக்கிறேன்னு காட்டுது, எல்லாரையும் பொருள் ஆட்களை காட்டுது, எல்லாத்தையும் கட்டு, எல்லாத்தையுமே நம்ம தாட்டு மூலமாக தான் எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்றோம். நம்மளையும் புரிஞ்சுக்கிட்றோம், மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிட்றோம். இந்த தாட்டு இருந்தால் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்றோம். ஆனால் அந்த தாட்டு எப்படின்னு சொன்னால், ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருது. இந்த 60 தாட்டும் சேர்ந்தால் ஒவ்வொரு தாட்டாக நமக்கு ஐடென்டிஃபை ஆகுது. அப்போ இந்த தாட்டு தான் நம்மளை நான் சொல்லியே ஒன்று உருவாக்குது. இந்த தாட்டே இல்லைன்னா நானே கிடையாது. அந்த தாட்டு வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புது புது தாட்டாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அங்கே உள்ளே இருக்கிறதும் புது புது நான் தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு காலையில் இருந்த நான் இப்போ இல்லை, இப்போ இருக்கிற நான் இனிமேல் சாயங்காலம் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு நானும் வந்து ஒவ்வொரு தாட்டில் இருந்து தான் நான் வந்துகிட்டே இருக்கு. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த முனிவர் வந்து சாப்பிடும்போது ஒரு நான் இருந்திருக்கு. அந்த நான் தான் சாப்பிட்றது. சாப்பிடும்போது இருக்கிற நான் வேறு, ஆற்ற வழிவிடுன்னு சொல்லி சொன்ன நான் வேறு. இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நேரமும் நம்ம புது நபர் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். புது நபர் தான்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால்,
பழைய நபர் நான் இல்லை, கணந்தோறும் ஒவ்வொரு கணந்தோறும் புதுசாக தான் நாம் இருக்கிறோம். இன்னும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த கில்ட்டி ஃபீலிங்க்கு அவசியமே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேங்கிறது அவசியமே கிடையாது. புது புது நான் தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா கைமாற்று வாங்குறீங்க, அவன் மறுநாள் திருப்பி கேட்குறான், நான் தந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்கான். உன்கிட்ட பணம் வாங்கின நான் நேட்டே போயிட்டு இப்போ இருக்கிற நான் வேற, அதனால் திருப்பி தர முடியாதுன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ செயல் அளவில் உள்ளது வேற, நம்ம அகத்தளவில் உள்ளது வேற. அகத்தளவில் வந்து புது புது நான் தான். அதனால தான் என்னென்னு சொன்னால் அகத்தளவில் நீங்கள் வந்து கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. நான் செஞ்சதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தருமே கிடையாது. செஞ்சது ஒருத்தர், பொறுப்பேற்கிற இன்னொருத்தருங்கிற மாதிரி தான். அங்கே வந்து ஒவ்வொரு கணந்தோறும் புது நபர் தான், பழைய நபரே கிடையாது. இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளை பொறுத்த அளவில் உள்ள நிலையில், நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டை பொறுத்த அளவில் நம்முடைய நிலைமை வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம புது நபராக நம்மளை பார்த்துக்கிடணும், பழைய நபரே கிடையாது. அப்போ நீங்கள் எப்போவுமே உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து குழந்தை தான். ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் குழந்தை கிடையாது. அடுத்தவங்களை பொறுத்தல நீங்கள் ஒரு நபர், ஒரு செய்ய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நபர். நீங்கள் செய்ய வேண்டியதான் செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது. உங்களை பொறுத்தளவில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கண்டிஷனும் கிடையாது. வந்து உங்களை பொறுத்தளவில் உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பாம்பு வருது. இந்த பாம்பை பார்த்தோன்னா உங்களுக்கு பயம் வந்துடுது. இப்போ அந்த பயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களா, அந்த பயம் தானாக வந்ததா, இல்லை பாம்பை பார்த்துட்டோம் எனக்கு பயமே வா நீ சொல்லி நீ பயத்தை கூடல, பாம்பை பார்த்தோன்னா உங்களை அறியாமலே பயம் வந்துடும். இப்படி நம்மளை அறியாமல் நம்ம எமோஷன்ஸ், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் எல்லாம் நம்மளை அறியாமல் தான் வரும், வந்துட்டு அதுவாகவே போயிடும், அது எதுவுமே நிற்காது, அதுவாகவே போயிடும். அப்போ நம்ம மனசை பொறுத்தளவில் நம்மளை சரி பண்ணி வச்சுக்கிடுறதுக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வச்சுக்கிட்டுருக்க அங்கே ஒன்றுமே கிடையாது. வருத்தப்படுறக்கோ பயப்படுறக்கோ, நான் வருத்தப்பட்டுட்டேன்னு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை, ஒரு சான்ஸே இல்லை. அப்போ நம்ம வந்து செயலை பொறுத்த அளவில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நம்ம சிந்திச்சு பார்த்து முடிவு பண்ணலாம். நீங்கள் உங்களை பொறுத்தளவில், உங்களை எமோஷன்ஸை பொறுத்தல நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமலே எமோஷன் தானாகவே வந்துடும். பாம்பை கண்டா பயம் தானாக வந்துடும், ஒரு சூழ்நிலை பார்த்தா வருத்தம் வந்துடும், கோபம் வந்துடும், பயம் வந்துடும், எல்லாமே உங்களை அறியாமலே தானாக வந்துடும். அகத்தை பொறுத்தளவில், மனசை பொறுத்தளவில், அது நம்முடைய மனசு இயக்கம் வந்து தானாக இயங்குகிற இயக்கம்னுட்டு ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தானாக இயங்குகிற இயக்கங்கிறது ஒரு குழந்தைத்தனமான ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இருக்கிறதுலே உயர்ந்த இயக்கம் அதுதான். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், ஞானிகள் வந்து காடு மலைகளெல்லாம் போய் கடந்தவெல்லாம் பண்ணுறது வந்து இந்த நிலையை திரும்பி அடைகிறது தான். இழந்து போன தங்களுடைய சொந்த நிலையை திரும்பி பெறுறதுக்கு தான் அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளோட போகவும் இல்லை, நம்மளோட தான் இருக்குது. நம்ம அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணவும் தேவையில்லை. அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதே கூட நீங்கள் அதை விட்டு போகிறதுக்கு விலகி போகிற மாதிரி தான். நீங்கள் அதற்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒன்று இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்ட்டு ஒரு ஸ்டேட்டு இருக்குது, அது நம்முடைய இயற்கையான நிலை அதுதானிட்டு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போகும். அதுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. அப்போ அடுத்தாப்புல என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம என்ன எத்தனையோ செயல்கள் இருக்குது. இந்த செயலெல்லாம்னு சொன்னால் வெளியே நம்ம செய்ய வேண்டிய செயலுக்காக உள்ளது தான். நம்ம சூழ்நிலைக்காக செய்ய வேண்டியது, வீட்டுக்காக செய்ய வேண்டியது, உங்களுடைய நன்மைக்காக செய்ய வேண்டியதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதான், எல்லாம் பண்ண வேண்டியதான். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்னன்னு சொல்லி சொன்னால், உங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு இது உங்களுக்கு உதவியாகவே வரும். அதுக்காக இது வந்து உங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து உங்களுடைய வேலைகளெல்லாம் குறுக்கிடாது.
அப்போ இந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்ட்டு ஒரு ஸ்டேட்டு இருக்குங்கிறத மட்டும் முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிடுங்க. இருக்கிறதுலே உயர்ந்த நிலையும் அதுதாங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அது சம்பந்தமாக நமக்கு எந்த தேவையுமே இல்லை, எந்த செயலுமே இல்லைங்கிறதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம வேலை எங்கே இருக்குன்னு சொன்னால் செயல்களில் மட்டும் இருக்குது. நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயல்களில் மட்டும் நம்ம அறிவை பயன்படுத்தி செயல்படணும். நீ சொல்லும் பொழுது என்னன்னு சொன்னால், உங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட்டும் உங்களுடைய இன்டலெக்ட் ஸ்டேட்டும் வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் ஒரு சமன்பாடு அடைஞ்சிடும். உங்கள் அறிவும் ஒரு குழந்தைத்தன்மையும் ஒரு சமன்பட்ட நிலைக்கு போயிடும். அந்த நிலையில் வந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்கள் செய்கிற செயலும் நல்லாயிருக்கும்.